ஆனாலும் சரி, அத ஒரு என்ன சொல்றது, ஒரு பர்டிகுலரான ஒரு தீர்வே கிடைக்காது. அந்த மாதிரி பிரச்சனையில இருந்து 100% விடுபடணுமா, இந்த கிடாரி தைலம்னு சொல்லக்கூடிய பொடுகு தைலத்தை யூஸ் பண்ணி பாருங்க. பொடுகு எந்த மாதிரி பொடுகு, எந்த வகையாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்டேஜ் இருக்கிற பொடுகாக இருந்தாலும் சரி, தலையில் இருக்கிற பொடுகுக்கு இது வந்து 100% மூணே நாளில் இது வந்து நீக்கிடுங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு தைலம், 3 நாளில் கண்ட்ரோலில் வந்துடும். கண்டினியூவாக 1 வாரம் யூஸ் பண்ணும்போது பொடுகு தொலையிலேருந்து விடுபட்டுடலாம். இந்த மாதிரி கண்டினியூஸாக இந்த ஒரு பாட்டில் மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா போதும், நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருங்க. இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு தைலம் தான் இந்த கிடாரி தைலம்னு சொல்லக்கூடிய பொடுகு தைலம். இதுக்கு என்னென்ன இருக்குன்னா, இதை வந்து ஆயில் வந்து பார்த்திங்கன்னா 100 ml இது வந்து, இது கூட வந்து இந்த அதாவது வேரில் வந்து டைரெக்டாக, இப்போ தலையில் வந்து இதுதான் பொடுகுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த முடிக்கு ஒரு வேர் இருக்கும், அப்போது இது டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. அப்போது இந்த இதை அப்ளை பண்ணிட்டு இந்த காக்கை கட்டிட்டு இதை அப்ளை இதில் அப்ளை பண்ணிவிட்டு டைரெக்டாக தலையில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் வேருக்கு வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, இந்த காக்கை கட்டிட்டு கையில் ஊற்றி அந்த முடி ஃபுல்லாகவே தடவிட்டிங்கன்னா போதும், அதாவது பொடுகு தலையிலேருந்து 100% விடுபடலாங்க. இது எந்தெந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் வந்து தீர்வு ஆகுது அப்படின்றத இங்கே கொடுத்துருப்பாங்க, பாக்ஸில் இந்த பேக்கேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இதே வந்து பார்த்திங்கன்னா பொடுகு, அப்புறம் வந்து முடி உதிர்வு, முடி உடையிறது, இந்த மாதிரி அப்புறம் முடி வந்து டிக்கா இல்லை, இந்த மாதிரி ரொம்ப மெலிசாக இருக்குது, செம்பட்டியாக இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் இது வந்து சூப்பரானது இருக்கும். அப்புறம் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயமும் இதில் இருக்குது. அப்புறம் என்னென்ன இன்க்ரீடியன்ட் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மூலிகை மருந்தினால் செய்யப்பட்ட ஒரு தைலம் தான் இந்த கிடாரி ஆன்டி டேண்ட்ரஃப் ஏர் ஆயில். சரிங்களா, ஏர் ஆயில் தான் இது, ஒன்றும் கிடையாதுங்க. நார்மலாக இது எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுங்க. அதுதான் இந்த டைரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு வேருக்கு வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணுங்க. அதாவது வேரில் தான் பொடுகு இருக்கும், அப்போது அதிகம் எந்த அளவு பொடுகு இருந்தாலும் சரி, இதை நார்மலாக எடுத்து இந்த கார்க்கை கழிச்சிட்டு இந்த கார்க்கை இதை போட்டுட்டிங்கன்னா இது டைரெக்டாக வேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து இது ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கார்க்கை போட்டு இந்த முடி ஃபுல்லாக, அதாவது பெண்களாக இருந்தீங்கன்னா முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள், ஆண்களாக இருந்தாலும் முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. பெண்களுக்கு லென்த்தாக இருக்கும்போது இந்த கார்க்கு யூஸ் பண்ணி ஃபுல்லாக இதை பண்ண முடியாது, வேரில் மட்டும்தான் வரும். அதனால தான் இந்த கார்க் கொடுத்துருக்கோம். இந்த கார்க்கில் போட்டு நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரீ, அதாவது ஆஃபீஸ் டைம் இல்லாமல் நார்மலாக இருந்தீங்கன்னா அப்படியே விட்டுருங்க, ஒரு அப்படி நாள் ஃபுல்லாக இருக்கட்டும், மறுநாள் குளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி டெய்லி இதை தடுவிட்டு வந்தீங்கன்னா போதும், 3 நாளில் கண்ட்ரோலில் வந்துடுங்க. கண்டினியூவாக 1 வாரம் யூஸ் பண்ணும்போது பொடுகுலேருந்து விடுபட்டலாம், பொடுகு தொல்லையே இருக்காது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோலேயே காண்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துட்றேன், இந்த வீடியோவில் இந்த இடத்துல சின்ன டிஸ்பிளேலேயே கொடுத்துட்றேன் ஃபோன் நம்பர். இந்த ப்ராடக்ட் வந்து எங்ககிட்ட மட்டும்தான் கிடைக்கும், வேறு எங்கேயும் கிடைக்காது. இந்த ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள், இவங்ககிட்ட மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் இந்த ஃபோன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இது போன்ற வீடியோக்களை நம்ம சேனலில் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, கூடவே பெல் ஐக்கான ஐட்டம் மறந்துடாதீங்க. இந்த ப்ராடக்டை மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது லோ காஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்டு, நீங்கள் எவ்வளவோ செலவு பண்ணி பார்த்துருப்பீங்க பொடுகுலேருந்து விடுபடுறதுக்கு, எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கலாம், ஆனால் அந்த பொடுகுலேருந்து விடுபட முடியாதவங்க இந்த ப்ராடக்ட்டை மட்டும் யூஸ் பண்ணால் போதுங்க, முற்றிலும் பொடுகு தொலையிலேருந்து விடுபடலாங்க. சரிங்களா, இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.